ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம டுவெல்த்து மேத்ஸு. டுவெல்த்து மேத்ஸில் எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் அட் த ரெஸ்பெக்டிவ் கிவன் பாயிண்ட்ஸு. இது நமக்கு வந்து ஒரு கர்வ் கொடுத்துருக்கு. இந்த கர்வில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். இந்த டேஞ்சன்ட்டினுடைய ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம லோயர் கிளாஸ்லாம் ஸ்லோப் வந்து y2 - y1 / x2 - x வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே வந்து நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா வி ஆர் யூசிங் த ஃபார்முலா dy/dx. ஏர் m = dy/dx. அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² தென் ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், 4x தென் -1. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லோப்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஏ ஸ்லோப். வென் இட் இஸ் ஏ ஸ்லோப், இது வந்து அட் த பாயிண்ட் அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக. ஸோ x = 1 அட் த பாயிண்ட் x = 1 அப்படின்னா என்ன, ஸ்லோப்புங்கிறப்போ நமக்கு நிமெரிக்கல் வேல்யூவாக வரணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 4 (1) தென் -1. ஸோ 3 + 4 = 7, 7 - 1 = 6. தேர் ஃபோர் ஸ்லோப் = 6. ஸோ ஒரு செக்ஷன் வந்து ஓவர். அடுத்தது 6 or 7, ஹியர் த ஆன்சர் இஸ் 7. ஏன்னு நான் எப்படி எழுதியிருக்கு, 6 எழுதியிருக்கு. கொஸ்டின் வந்து இங்கே 4 இருக்கு இல்லையா, சைடில் நான் 3 எழுதிட்டேன், இடத்துல 4 வரும். நான் ஆக்சுவலி ஐ எம் நாட் வெல், இந்த சொல்லி சொல்லியே சம் போட்டு இருக்கு இல்லையா. ஸோ 8 - 1 = 7. ஓகே, கேப் விட்டால் சரி ஒரு கம்யூனிகேஷன் போயிடும் அப்படிங்கிறக்காக தான் ஐ எம் டேக்கிங் திஸ், பட் சாட்டிஸ்ஃபைடாக எடுக்க முடியல. ஸோ செகண்ட் க்வெஸ்சன், இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுக்கணுட்டு இருந்தேன், பட் டைம் இல்லை. ஆக்சுவலாக வந்து நமக்கு போர்ஷன் ஹெவியாக இருக்குது, டைம் இஸ் வெரி லெஸ், அதுவும் மழை காலங்கிறப்போ ஸ்கூலுக்கு லீவெல்லாம் கூட இருக்கும். ஸோ போர்ஷன் வந்து வேகமாக முடிக்கணும். உனக்கு ஹாஃப் ஏடிக்கு ஃபுல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுவும் நான் பேசிகிட்டே போகிறேன். ஸோ செகண்ட் ஒன், ஃபஸ்ட்டு வந்து ஓவர், தென் செகண்ட் க்வெஸ்சன் x = a cos³t. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம். sin³t அட் t = சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு போடுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ இது வந்து க்வெஸ்சனு. இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம dy/dx கண்டுபிடிச்சிட்டு தென் அட்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல அட்த பாயிண்ட் வந்து t = 5/2. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வந்து ரெண்டு எக்ஸும் ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்கு, தென் பேராமீட்டர் டீயும் இருக்குது. ஸோ தட் dy/dx கண்டுபிடிக்கணும். இப்போ dy/dx = எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், டிஒய் இங்கே எழுதிக்க, டிஎக்ஸ் இங்கே எழுதிக்க, இந்த இடத்துல டிடி வந்துடும், இங்கேயும் டிடி வந்துடும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ நம்மளோட வேலை என்ன, இந்த dy/dt வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ x = a cos³t. இதை நீ எப்படி எழுதலாம், a cos t³ அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இந்த எக்ஸ் எப்போவுமே நியூமரேட்டரில் இருக்கும், கீழே இங்கே இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அது கீழே வரும், நிறைய டைம் சொல்லியாச்சு. இங்கே என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ இப்போ இதை கவனிச்சுக்க, இந்த 3 எங்கே வரும், சைடில் வரும், தென் a cos t ஒரு பவர் என்ன ஆகுது, குறையும். ஏன்னா ஃபார்முலா என்ன, n(x)(n-1). இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா n(x)(n-1) ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இதை திரும்ப நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ dy/dx ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன், இதை இந்த இன்னர் ஃபங்க்ஷனை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறத, ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ தட் ஏ, இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், a cos²t கொண்டு வந்துக்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காசுக்கு வந்து மைனஸ் வரும் இல்லையா, ஏ sin t. ஸோ இதை கம்பைன் பண்ணிவிட்டோம், a into a a²
இங்கே இருக்குது ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ இல்லை த்ரீ. ஸோ த்ரீ இங்கே ஒரு மைனஸ் வரும், த்ரீ ஏ ஸ்கொயர் தென் காஸ் ஸ்கொயர் டி தென் சைன் டி. இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஒய் பை டிடி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு பி சைன். இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், ஒய் மேலே வரும், இந்த டி வந்து கீழே வரும். ஸோ டிடி. அப்போ இதை வந்து இப்படி பவர் இப்படி ஒட்டு மொத்தமாக போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டுக்கலாம். அப்போ இந்த த்ரீ, த்ரீ எங்கே வரும், சைடில் வருமா? ஸோ த்ரீ பி, இதுலேயும் அப்படி தான் எழுதியிருக்கிறோம், த்ரீ ஏ. த்ரீ பி ஒரு பவர் குறையும், அப்போ என்னாகும், சைன் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படியே டைரெக்டாக ஸ்டெப் எழுதுகிறேன், சைன் டீனுடைய டிஃப்ரென்சியேஷன் காஸ் டி. இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எப்படி இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுத முடியல, இங்கே நான் டைரெக்டாக எழுதிட்டேன். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பி தென் சைன் ஸ்கொயர்டு டி காஸ் டி. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சதையும் இதையும் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Therefore, dy by dx equal to, எது எழுதணும், dy by dt into dt by dx. So, equal to, dy by dt, இது கண்டுபிடிச்சில்லையா. So, minus 3a square, then cos square t sin t, then dt by dx, dy by dt இங்கு இருக்கு இல்லையா. இது இதை தான் எழுதியிருக்குறேன் ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு த்ரீ பி சைன் ஸ்கொயர் டி காஸ் டி. பரவாயில்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பி சைன் ஸ்கொயர் டி காஸ் டி தென் டிவைடட் பை, இங்கே மீதி என்ன இருக்குது, ஏன் டிவைடட் பைனா, இங்கே டிடி பை டிஎக்ஸ், இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை டிடின்னு இருக்குது. இப்போ நம்ம ரெசிப்ரோக்கில் வேணும் இல்லையா. ஸோ டிவைடட் பைன்னு போட்டு த்ரீ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டி, இங்கே என்ன எழுதுகிறோம், சைன் டி அப்படின்னு எழுதிட்டு த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஒரு காசும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு, ஒரு சைனும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது நமக்கு இங்கே ஏ ஸ்கொயர்டு வராது இல்லையா, வெறும் ஏ தான் வரும். ஸோ பி பை ஏ, ஸோ ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே ஒரு சைன் இருக்குது, இங்கே ஒரு காசு இருக்குது, அப்போ அது என்ன ஆயிரும், டேன் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ கொஸ்டின் இன்னும் முடியல, நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு, அத்த பாயிண்ட் ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுக்கணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அட் டி ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ அட்டுன்னு எழுதுனேன், பட் அதில் வர டி இதுவும் கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுக்காக அதை அழிச்சிட்டேன். ஸோ அந்த இடத்துல டீங்கிற இடத்துல ஃபைவ் பை டூன்னு எழுதிட்டோம். அண்ட் வி நோ டேன் ஃபைவ் பை டூ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இன்ஃபினிட்டி. தேர்ஃபோர் ஸ்லோப் ஆட் டி ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். தேங்க்யூ.